அரசியலில் தனி மனித தாக்குதல்கள் அதிகரித்துள்ளனவா? தமிழ்நாடு அரசியல்ல மாநில சுயாட்சி, இடஒதுக்கீடு, இருமொழிக் கொள்கை, மக்கள் நலத்திட்டங்கள்னு விவாதங்கள் எழுந்த காலங்கள் எல்லாம் கடந்து தனி மனித தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதை பார்க்க முடியுது. சமீபத்தில் கருணாநிதியின் மகன் அப்படிங்கிற அடையாளம் இல்லைனா ஸ்டாலின் கவுன்சிலராக கூட ஆக முடியாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது தொடங்கி பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி போல தரையில ஊர்ந்து போனவர் இபிஎஸ் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இபிஎஸ் விமர்சித்தது வரையிலான நிகழ்வுகள் தமிழக அரசியல்ல தனி மனித தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதை காட்டுற விதமா அமைஞ்சிருக்கு. திமுக அதிமுகவை தாண்டி மற்ற கட்சி தலைவர்களும் தனி மனித தாக்குதல்கள்ல ஈடுபடுறதையும் பார்க்க முடியுது. ஆரோக்கியமான விவாதங்களிலிருந்து விலகுகிறதா தமிழக அரசியல் களம்? தனி மனித தாக்குதல்கள் அரசியல் கட்சிகளுக்கு எந்த வகையில கை கொடுக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். முன் எப்போதும் இல்லாத வகையில தமிழ்நாட்டு அரசியல்ல தனி மனித தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிதல்ல. ஆனா முன்னாடி எல்லாம் கட்சியில ரெண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இது போன்ற தனி மனித தாக்குதல்கள்ல கையில் எடுப்பாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் இப்படியான தனி மனித தாக்குதல்களை கையில் எடுக்கிறது தமிழ்நாடு அரசியல் ஆரோக்கியமான பாதையில தான் போகுதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. செல்ல காசா இருக்கிற இபிஎஸ் பொறாமையில திமுக ஆட்சியை விமர்சிக்கிறதா பேசியிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில கலைஞரின் அடையாளத்துல தான் ஸ்டாலின் முதல்வராகியதாகவும் கலைஞரின் பேரன் ஸ்டாலினின் மகன் அப்படிங்கிற காரணத்தினாலேயே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டதாகவும் விமர்சித்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் பதவி கிடைக்கும்னோ கருணாநிதியின் மகன் அப்படிங்கிற அடையாளம் இல்லைன்னா ஸ்டாலின் கவுன்சிலரா கூட ஆகியிருக்க முடியாதுன்னு நேரடியாகவும் விமர்சனங்களை முன்வச்சிருந்தாரு. இதுக்கு பதிலளிச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் பதவிக்காக கரப்பாம்பூச்சி போல தரையில ஊர்ந்து போனவர் இபிஎஸ் காட்டமா விமர்சிச்சிருக்காரு. தனி மனித தாக்குதல்களை திமுக அதிமுக மட்டும் இல்லாம விசிக நாம் தமிழர் பாமக பல கட்சிகளும் தனி மனித தாக்குதல்களை கையில் எடுக்கிறத பார்க்க முடியுது. பாமக இபிஎஸ் மேல வச்ச விமர்சனங்கள் முதல் சீமான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிய கடுமையா விமர்சிச்சது வரையிலான நிகழ்வுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த காலங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வச்சதையும் பார்க்க வேண்டியதற்கு, அமைச்சர்கள் முதல் முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் அவங்களோட பங்குக்கு தனி மனித தாக்குதல்களை கையில் எடுக்கிறது தமிழக அரசியல் நாகரிகம் குறித்த கேள்விகளை எழுப்புது. இந்த நிலையில கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. காமராஜர், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவர்களின் அரசியல் செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டனவே தவிர தனிநபர் விமர்சனங்கள் இருந்ததில்லை. அப்படி ஆரோக்கியமான பாதையில பயணிச்ச தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா தனி மனித தாக்குதலை நோக்கி நகர்வதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா காலங்களில் கூட தனி மனித தாக்குதல்கள் இந்த அளவுக்கு இல்லைங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல்ல கொள்கைகள் பத்தின விமர்சனங்களை விட தனி மனித தாக்குதல்களே அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தனி மனித தாக்குதல்கள் அவதூறு அரசியல்ல கைவிட்டு தமிழ்நாட்டு கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை கையில் எடுக்கணும், கொள்கை சார்ந்த விவாதங்களை முன்னெடுத்து ஆரோக்கியமான அரசியல் களத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுறது மட்டும் இல்லாம அது நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரதையும் பார்க்க வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.